ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பா. இது ஃபியர் ஒயிட்டி கேமிங். ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்ஐபி பப்ஜி அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் போய் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம மேட்சுக்குள்ளே போய் பேசிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா யார் வந்துருக்காங்களா? போகலாமா? லெட்ஸ் கோ டு த மேட்ச் காய்ஸ். ஏண்டா ஸோ எத்தனை ரொம்ப பர்சன் ஆகுது? கவலையாக இருக்குது. ஸோ ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த பப்ஜி வந்து பேன் ஆனது கூட வந்து நம்ம தாங்கிக்கலாம், ஆனால் அந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு கொடுத்துவாங்க பார்த்தீங்களா, அதை தான் தாங்க முடியல. அதை தான் அதனால் வந்து செத்தாலும் வந்து நம்ம அடுத்த கேம் ஆடும்போது ஃப்ரீ ஃபயர் வந்து ஏற்றவே கூடாதுன்னு அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கும். ஸோ இந்த பப்ஜி பேன் ஷாக் நியூஸ் ஸோ உங்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன கேம்ஸில் களத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னு ஐடியா கண்டிப்பாக வந்திருக்கும். நானும் ஐடியா பண்ணி அண்ணா இன்ஸ்டாலே பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்ன வேணா மாறலாம். நைட்டு கூப்பிட கிடைச்ச கொடுத்து காலை எழுந்திரிச்சு பாக்குறப்ப மறுபடி பப்ஜி இருக்கலாம், இல்லாம போகலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா பேன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆள் திருப்பி வந்து ப்ரைவசி பாலிசி மூலிமா அப்டேட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பேன் ஆகிறதுலாம் வாய்ப்புகள் லாஸ்ட் இருக்குது. டைம் அதாவது இந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சொன்னாங்க, பேன் நாங்க நம்மனாங்க அப்படி நாங்க எப்படி நாங்க கடைசி வச்சா டென்ஷன் கூட வச்சு டைப் மாத்திட்டோம்னு சொல்லிட்டு பப்ஜி மொபைல் வந்து இந்தியன் சர்வர் மட்டும் தனியாக ஒரு அப்டேட் கொடுத்து ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அப்டேட் ஸோ அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பேன். அது அன்னைக்கு ஒரு அந்த சீரியஸாகவே ஆகலாம், இன்னைக்கு வந்து நியூஸ் வர வரைக்கும் போயிருச்சு. எல்லாம் சைனீஸ் ஆப்ஸ் எவ்வளோ ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து எப்படின்னு தெரில. ஸோ கண்டிப்பாக பேன் ஆனாலும் திருப்பி மீண்டும் பிறப்பாயடா பார்த்திபா அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து நான் ஒருத்தன் திருப்பி அதை வந்து கையப்ப வச்சு திருப்பி கொண்டு வந்துடுவாங்கன்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்குது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டாப் 3 கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா வந்து அதிகமா இருக்கு. சோ நம்மள விட்டு அவங்களுக்கு ஆள் இல்ல, அவங்க அவங்களுக்கு விட்டு நம்ம நமக்கு ஆள் ஆள் இல்ல. இல்லை. அதே தான் ப்ரோ. ஸோ இன்னைக்கு அதான் ஸ்லாட் 25 பார்த்தீங்கன்னா ஃபியர் எஸ்கேன் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஸோ வெல்கம் ப்ரோ. அண்ட் டிஎன் கிரிஷ், அவரோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஸோ வெல்கம் வெல்கம் எஸ்கேஎன். ஸோ சதீஷ் எஸ்கேஎன் அண்ட் டிஎன் கிரிஷ். ஸோ இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய நிலைமை இல்ல, நாளைக்கு மேட்ச் நடக்குமான்னு தெரியல. சோ நடந்தாலும் சரி நடக்காட்டி சரி எப்படி ரூம்ல ஜாயின் பண்றது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க கைஸ். கண்டிப்பாக வந்து ஆர்ஐபி பப்ஜி ஆனாலும் மீண்டும் பிறந்து வேறு ஏதாவது புதுசாக கண்டென்ட்ஸ் போட கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க பெல் ஐகானம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஒன்றும் இதாகிறாது. ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேலே பேச முடியல, பேசுகிறலாமே நாங்கள் எல்லாம் யாரும் இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஆமாம், ரொம்பவே கவலையாக இருக்குது. அதுலேயும் என்ன பிரச்சனைனா இந்த ஆர்பி எலைட் பாஸ் வாங்கி வச்சுருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்கு தான் ரொம்பவே மன கஷ்டம். இந்த சீசன் வாங்கியிருப்பாங்க, அதுவும் காலங்காலமாக காலம் இல்லைங்க, காலங்காலமாக வாங்குறவங்களுக்குலாம் அது வந்து கவலையாக தெரியாது. இந்த சீசன் தான் வெறித்தனமாக ஆடலாம்னு சொல்லிட்டு ராயல் பாஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் சண்டைங்க டீம். எஸ் டேனியல் யாரையும் அடிச்ச மாதிரி காட்டுச்சு எங்கேன்னு பாத்தீங்கன்னா. அட, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேரே இல்லை ப்ரோ, ஒருத்தருக்கு பேரே இல்லை ப்ரோ. நாங்க கூட என்னடா 3 பேர் தான் வந்திருக்காங்க நினைச்சேன். ஸோ ஒருத்தருக்கு பேரே கொடுக்கல. அப்புறம் எப்படி அவர் இன்கேம் நேம் வந்து நம்ம குரூப் மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க ஸ்லாட் போட போது? ஆனா அடுத்த கேள்வி, நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. ஆமா. ஸோ அஜித் ரோமன் டீம் வந்து இன்னைக்கு வந்து 7 புதுச்சிருக்காங்க. ஸோ உசைன் வீக் அண்ட் கணபதி 626 வந்து புதுசாக வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் ப்ரோ. ஸோ வெல்கம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ என்கரேஜ் நீங்கள் தட்டுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்லையும் ஒவ்வொரு லைக்லையும் தான் நம்மளோட சேனல் முன்னேற்றம் இருக்கிறது. ஸோ ரோமன் செல்வா அடிச்சு கொண்டிருக்கிறார். ரோ காய் சவர்னில தான் டிஎன் கிரிஷ் ஃபியர் உல்ஃபில் இறங்கியிருக்காங்களா? பயங்கரம் இது வரைக்கும் எல்லா டீமுக்கும் ஒரு ஓவரா வந்து தேங்க்ஸ்.
சொல்கிறோம். ஸோ ஃபியர் வெடி கேமிங் சார்பாக ஒரு தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். ஓகே, போகிற போக பார்த்தா நம்ம மத்தியம் மட்டும் வச்சா வேலைக்காது போல, வேற என்ன கேமிங் கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு எங்களுக்கு இன்னும் தெரியல, அதனால மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணால் வந்து ஏதாவது வீடியோஸ் கண்டிப்பாக போட முடியும்னு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உண்டு. ஸோ மிஸ்டர் மாஸ்டர் மிஸ்டர் எம்விபி மாஸ்டர் நாட் ஆன் டைன் அண்டு யூனிஃபைட் வந்து ஜார்ஜ் அது என்னப்பா மிலிட்ரி பேஸ் அதுக்குள்ளே பேரே மறந்துட்டேன் கைஸ். ஒன்றும் மிலிட்ரி பேஸில் இறங்கியிருக்காங்க ஆகாஷ் மெஸ்ஸி ஈவில் ஜெயர். ஸோ புதுசு வந்திருக்காரு போல. ஓகே ப்ரோ, ஓபி ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஆமாம் வந்துட்டேன். உங்களுக்கு கார் ஸ்பெக்டேட் பண்ணால் மட்டும் என்னமோ ஆயிடுது போல். ஸோ ஃபியர் மதன், கேடி, ஜெயந்த்து, பாகி அண்ட் அவங்கெல்லாம் வந்து மைல்டால் இறங்கியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்குவாடு, ஸோ கவிஷ் நெமிசாரா டீமில் வந்து கவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் வெல்கம். ஸோ புதுசு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ ரோமன் செல்வா என்னப்பா 75 தானா? ஓ ஃபியர் உல்ஃப் அடிச்சு போச்சு, புகைந்து விட்டார்கள், புகைந்து விட்டார்கள். இன்னும் உசைன் இருக்கு ஆஃப்லைன் பண்ண வருது, இன்னும் அப்படியே தான் இருக்காரு. டிஎஸ்எஃப் நைட் ஃபூரி ஸ்டேயர் சுபாஷ் வேண்டா ஆக்சனும் வந்து சார்ஜபுல் சிட்டி சைடு லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 9வது நம்பர் ஸ்குவாட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எஸ் டேனியல் அவங்க டீம். ஸோ அவங்க வந்து சார்ஜபுல் சிட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சண்டை போடலாம் என்று. ஐயோ சாரி ப்ரோ, காரு தானா வருவே ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது, என்ன ப்ரோ பண்றது, அப்புறம் எங்க ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை எழும் ப்ரோ. ஸோ இன்னைக்கு பாருங்க கவின் கவின் 14 என்எஸ்ஜி கேஎஸ் அவரும் இன்னைக்கு புது நேம்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஓபி அண்ட் வெல்கம் வெல்கம் ப்ரோ, வெல்கம் யுவர் டீம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தண்ணி என்கரேஜ் பண்ணுங்க கைஸ். So let's reach 500 subscribers guys, let's reach 500 subscribers. 500 subscribers oda channel la mood vendi nalama vandru polathya. ஆமா நம்ம இப்ப தான் ஸ்டார்டிங் கேடு ஓட்டறதுல எண்ட் கேடுறாங்க. ஆக்க பாருங்க கவின் 14 அவர் குத்து சண்டை போட்டுட்டே போறாரு நட ரோட்ல. ப்ரோ நல்ல வேளை நம்ம வந்து சியர் ஒயிட் கேமிங் வெச்சான். நல்ல வேளை சியர் பப்ஜி வெச்சிருந்தீங்களா? ஐயோ அப்புறம் நேம் மாத்தி அது ரீச் அந்த நேம் வந்து திருப்பி யூடியூப்ல ரீச் ஆறதுக்கு வந்து நான் டைம் எடுக்கும். நல்ல வேலை ஒயிட்டி கேமிங்னு வச்சுங்காட்டி எல்லா கேமிங்குமே சப்போர்ட் ஆகும் மாதிரி இஷ்டம். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீர்கள், பப்ஜி மீண்டும் எழுந்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. வாங்கி வச்சு லைட் பாஸ் வீணாக போயிருமோன்னு மட்டும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக திரும்பி வரும். ஏன்னா நானும் தான் லைட் பாஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது மூலமாக எனக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டு ஒரு M4 கிளேசியர், அந்த M4 கிளேசியர் வாங்கலான்ட்டு ரெண்டு சீசனாக வந்து நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ரெண்டு சீசனாக வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் 70 கிரேட்ஸ், 68 நைனோ சேர்த்திருக்கேன் நினைக்கிறேன். 68 எனக்கே தெரில, 68 67 நான் கரெக்டாக தெரில. ஸோ 65 ப்ளஸ் கிரேட்ஸ் வந்து ஆல்ரெடி சேர்த்து வச்சுட்டேன். பிளாஸ்டிக் கிரேட்ஸ் M4 கிடைக்கும், ஒரு ரெண்டு M4 கிடைக்கும், செகண்ட் லெவலுக்காக அதை அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வேற லெவல் நம்பிக்கையில் இருந்தேன். அதுவும் ஹாலோவின் மூடு வேறு வரும், அதில் வந்து இது அதனால் அது ஏகேஎம் ப்ரோ ஹெல்ப் ஃபயர் ஏகேஎம் அந்த ஏகேஎம் எடுத்து படைச்சி எறியலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலமையில் உடனேயோட ஒரு தட்டு தட்டி வெளியா போடான்னு தள்ளி விட்டாங்க. வாழ்க்கை இப்படியே போயிரும் போல இருக்கே. ஓனோ நீங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் போட்டு ப்ரோ, தயவு செஞ்சு இந்த காரை மட்டும் ஃபில்டர் பண்ணாதீங்க ப்ரோ. ஐயோ மறந்துட்டேன், அப்படியே போனா பரவாயில்ல. ஸோ நான் ஸ்பெக்டேட் பண்ற டீம் கரெக்டா காரா அமைது ப்ரோ. ஸோ ரோமன் பரத் வந்து ஹுசைன் வீக் அவங்க டீம்ல வந்து கணபதி அடிச்சிருக்காரு. ஹுசைன் வீக் நான் வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன்ல தான் இருக்காரு. போல வைரஸ் ஜே ஓபி. சோ யூனிஃபைட் வந்து ரெமோட்லாம் போட்டுட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நல்லா ஆட்டம் போட்டுக்கோங்க, அடிதடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு இருப்போமா மாட்டோமா? நாளைக்கு எல்லாரும் இருப்போம், பப்ஜி இருக்குமா மாட்டோமா தான் தெரியல. ஆ கண்டிப்பா இன்னைக்கு பீமா ப்ரோ கூட டிஎம் பண்ணிட்டாரு ப்ரோ, நாளைக்கெல்லாம் இருப்போமான்னு தெரில. இன்னைக்கு ஒரு டைமிங் ஒரு என்ன சேர்த்துட்டாங்க. ஸோ அவரோட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டோம், 2 மினிட்ஸ் ஃபார் பப்ஜி பேன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபார்
சாரா ஏகி வந்து வாண்டர் ஆர்எக்ஸ் அப்படி அவர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரெல்லாம் ஸ்பெக்டேட்டே பண்ணல நான் வந்து. சாரா யோகி ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அவர் கார்ல இல்ல. சாரா யோகி ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் கார்ல இல்ல, அவர் வீட்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க இருந்து. ஆர்ஐபி யாருக்கு ப்ரோ? ஆமா பப்ஜி பேனா நாங்க ஆட்டி எடுத்துக்கோம். அதுவும் இல்லாம என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் வந்து ரெண்டு அக்கௌண்ட்லையுமே ஏஸ் புஷ் பண்ண நிலமையில வந்து பப்ஜி பேன் அப்படின்னு நியூஸ் விட்டாங்க. நான் இன்னைக்கு தான் சரி இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து, அதாவது இந்த மிஸ்டர் ஃபினிக்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நல்லா சென்சிட்டிவிட்டிலாம் செட் பண்ணி ஒரு ரெண்டு மேட்ச் போயிட்டு கோல்டில் போயிட்டு அந்த அஞ்சு மேட்ச் முடிச்சு ட்ரெஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சு ஒரு வேளை நான் அடுத்த சீசன் பாரு எடுத்து தான் கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நிலமையில. எதிர்பார்க்காத சில சமயங்கள், சில விஷயங்கள் நம்ம இதுக்கே வருத்தப்படுறோம். ஓகே அங்கே தான் ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதுக்கே வருத்தப்படுறோமே, லைவ் போட்டுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. ஸோ வேண்டர் ஆர் எக்ஸ்ட்ரா தான் போட்டு, ஐயோ இதெல்லாம் பொட்டி ஆயிட்டாங்க. ஸோ ஃபோனை ரொம்ப நாள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணங்காட்டி மொபைல் ஹீட் ஆயிடுச்சு, அதனால் வந்து படக் படக் வர மாட்டேங்குது. ஸோ டீம் ஏஎஸ் வைப்பர் ஸ்கேரலோட வந்து இருக்காருங்க, ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணிருக்காரு. சப்போஸ் அவுட் பண்ண நினைக்கிறேன், ஒரு ஸ்குவாடே இருக்கு இறங்கி போனா கண்டிப்பா ஆர்ஐபி தான். ஆமா டட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 
போச்சு, இது முடிவு நம்மளை போகுது போகலுது. அனிருத்துல அவர் வந்து நமக்கு இவங்க கமெண்ட்ல அலும்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அது மேட்ச் விட போகும்போது என்னன்னா ஃபியர் என்னமோ சொன்னார், மறந்துட்டேன் அதுக்குள்ள. ஃபியர் அனிருத் வந்து அவர் அடிக்க போறாரு, அதுக்குள்ள அடியே வாங்கிட்டாரு அப்படின்னு அவரே வந்து திருப்பி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டேன். நாம அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு வந்து மேட்ச்ல வரும்போது. என்னையா அப்படி சொல்ற மாதிரி போயிட்டு திருப்பி இப்படி சொல்லி வந்து கலாய்க்கிறீங்க, வேற ஏதாவது பண்றீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கவிச்சு இருக்காரு அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீம் இஎஸ்எஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஒயிட் ஜோனுக்குள்ள போகலாம் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க போல். ஸோ ஃபியர் அனிருத் டீம் பக்கத்தில் ஏதாவது ரொம்ப ரெட் சர்க்கிள் காட்டுது என்னன்னு பார்ப்போமா. ஸோ உங்கள் ஹெட்செட் ப்ராப்ளம் ப்ரோ, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்கள் மேட்ச்சுக்குலேருந்து உங்கள் வெச்சோட அப்படி தான் கேட்டுட்ருக்கு. இப்ப நான் காரை பாத்துட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டேன். ப்ரோ எல்லாருமே கார் எடுத்ததுக்கு அப்புறம் ஜோனுக்கு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப ஒரு என்எஸ்டி டீம் செக்ரட்டரி பண்ற அவங்க பக்கில வந்துட்டு இருக்காங்க. அஜித் டீம் அவங்க அவங்க தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப ரோமன் டீம்ல. அப்ப இதுக்கு மேல ஃபினிஷ் என்ன சொன்னாலும் ஆமா தெரிதாங்க போடணும், வழி இல்ல. இங்க ஒரு டிராப் விழுந்திருக்கு, ஆனா ஒண்ணுமே இல்ல, யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனாவது ஏர் டிராப்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஏர்ட்ராப். ஓகே ரெண்டாவது ஏர்ட்ராப் வேற பொறுக்கிட்டாங்க. ஸோ மெமிஸ் ஹவுஸ் பக்கத்தில் வந்து என்னப்பா அது, ஏதோ டீம் வரப்போகுது. டீம் இஎஸ்எஃப் வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள், இறங்கி விட்டார்கள். ஸோ அவர் இடத்துல 13 டீம் விளையாடுறாங்க. ஓடு மெமிஸ் சாரா, சரி தினேஷ் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம மெமிஸ் சாரா. ஸோ அவங்க டீமில் நிறைய சுள்ள ஏறிட்டார். ஓ இல்லை உள்ள ஏரில் ஏறி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபியர் அனிருத் வந்து என்எஸ்டி அடிச்சுட்டு இருக்காரு. மேபி சாரா நாக் ஆகிட்டாரு. ஓகே இங்கே யாரோ அடிச்சு முடிச்சிட்டாங்க, விச்சு டீம் மூவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யாரோ பக்கி. ஸோ பக்கியில் வந்து யாரோ வந்து அவுட் ஆகிட்டாங்க ப்ரோ. பக்கி முடிஞ்சிருச்சோ பாய்.
மிமி சாரா மிமி சாரா மிமி சப்ஸ் அண்டே ஸ்கா யாரோ புதுசாக அன்கோ. வந்தாங்க அன்கோ, அவ்வளோதான் அன்கோ. அந்த நேம் எனக்கு மறந்து போச்சு அதுக்குள்ளே. ஸோ ப்ளூ கீன் வந்து கில்லர் 76 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போச்சு இன்னைக்கு பார்க்கமா டார்க் சோலும் கில்லர் 76 நான் கயிறு கணலும் இல்லை AK-47 ஃபைட் இருக்கு. நானா தான் சொன்னேன். முடிச்சு விட்டாங்க போல மிஸ்டர் பிளாக் டீம் மட்டும் தான் வந்து. ஓ அப்போ அந்த டீமை முடிச்சு விட்டாங்களா? ஓ நோ. ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் இனிமேல் இந்த பேக்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லை. எந்த பேக் அப்புறம்? அந்த ஜெயந்த்க்கு ஃபியர் ஃப்ளாஷ் ஐடியில் கிடச்சிரு ஒரு பேக், எலும்பு கூடு பேக், காட்டுவாசி எலும்பு கூடு பேக் ப்ரோ. ஹேங் போனா அது ரேங்க் போன் காட்டுவாசி பேக் என்கிட்ட இருக்கு. காட்டுவாசி காட்டுவாசியா இருந்தியாது இந்த ஒன் ஒன்லி ஃபேமஸ் பர்சன். ஒன்ஸ் அபான் அ டைம் ஒன்ஸ் அபான் டைம் ஒரு காலத்தில் இரு ஆடுகள் ஒரே மந்தையில் இருந்தன, அது ரெண்டும் இரண்டு பாதையும் பிரிந்து சென்றன. பார்க்கும் போது பேசி கொள்ள முடியவில்லையே. அதேதான் ப்ரோ. ஐயோ மாதிரி காரணம் ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். எங்க சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த காட்டுவாசி யாருன்னு. அவன் வீடியோ பார்க்க மாட்டான் ப்ரோ. அவனுக்கு எல்லாம் நார்மலாக ஒரு சொல்லு ஏழ்ரா ஃபோர்த் ஏழ்ரா பார்த்தீங்கன்னா 7W8X3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் எப்படி தான் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி தான் பிங்கு கிடைக்குதுன்னு தெரியல. எனக்குலாம் வந்து நார்மல் மேட்ச் பண்ணாலே பிங்கெலாம் பிறந்து விட்டோம். ஸோ யார் யார் வீட்டில் வந்து ஒய்ஃபை ஒய்ஃபை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளாட்றீங்க? அதுவும் பப்ஜிக்காகவே வந்து ஒய்ஃபை மாட்டியிருக்கிறாவ யாராவது இருந்தீங்கன்னா அவங்க தான் லெஜெண்டு. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் யார் யார் ஒய்ஃபை எவ்வளோ எம்எஸ் அதான் முக்கியம், எவ்வளோ எம்எஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் தான் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணினா தான் வந்து கடைசியாக எல்லாத்தையும் வாசிக்க முடியும். நாள் ரூம் மேட்ச்சு அப்புறம் நம்ம தான் நார்மல் வீடியோஸ் தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அதாவது கமெண்ட்ஸில் அள்ளி குவித்து விடுங்க. நம்ம வந்து கமெண்ட்ஸில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படியே சடிச்சு தூக்கணும் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன். அப்படியே சேட் கமெண்ட் செக்ஷன் வந்து சேட் செக்ஷனை மாற்றிடலாம். எங்களுக்கு எவ்வளோ எம்எஸ் இருக்குன்னா நாங்கள் பேசிக்காகவே நாங்கள் ஏர்டெல் ஜியோட ரொம்ப டைப் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே 98 தான் வாய்ப்பு இல்லை. ஆமாம் எப்பயுமே எங்களுக்கு அதாவது எங்கள் மேலே பாசமாக என்னமோ தெரியல. ஏர்டெல் ரொம்ப அதிகமாகவே எங்களுக்கு எம்எஸ் கொடுத்துட்றாங்க. பியர் அரசு ஐயோ எங்கே சண்டா அது என்னன்னு சொல்ல வச்சுக்கிறோம். ஸோ நரேஷ் எக்ஸ்ட்ரீம் ஆன்ல அடிச்சிட்டாங்க, அது இல்லாமல் இன்னொருத்தரையும் அடிச்சிருக்காங்க. தாரையும் தினேஷ் தான் தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு தேர்ட் பேட்டாக நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஆன்ல முடிச்சு விட்டாங்க சார். சரி சரி சொல்லி ஏறாரு அவர் மட்டும்தான் இருக்காரு இப்போ. ஸோ பியர் ஹோல் டீம் மிஸ்ஸஸ் சரி தினேஷ் ப்ரூஸ் ஏ ப்ரூஸ் பேக்கப் யாருமே வரலையா இவர் கூப்பிடலான்னு தெரில அழுத்தி விட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர ஏறணும். ஏன் ஏறலை சார்? ஹீல் பண்ணுறாங்க, கீழே அடிவங்களை ஹீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே புஷ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஜோனர் வருது. ஸோ விச்சு வந்து நேடுகிறாரு. ஸோ ஒரு ஓபி நேடு தான் பட் லைட்டாக கனெக்ட் ஆகல. ஓகே ஸோ கனெக்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஹீலிங் போயிருக்கு. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு சைடு இருக்காங்க. ஃபைனல் நேடு இது கரண்ட் ஆயிருமா அப்படின்னு கரண்ட் ஆகல. ஸோ அதுவும் பிச்சு ஆகி போயிடுச்சு. ஸோ ரெண்டு மேலே ஒருத்தர் தான், அதனால ரெண்டு பேர் ஏறலாம். ஏறல எனக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ரூஸில் ஒன்று வந்து வெயிட் பண்ணி போயிடலாமான்னு தெரில. ஸோ அவர் அவசரப்பட்டு ஏறிட்டாரு. அதான் ஜோன் வேற அதனால தான் ஹீல் பண்ணிருக்காங்க. ஸோ அரசு எங்கே இருக்காரு விச்சு அணிவுத்துங்க அடிச்சு பிடிச்சிட்டாங்க. ஸோ 2v1 அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ ஜோன் வேற இருக்கு, ஏன் ஒரு நேரம் பண்ணுறாங்க? ஏ ஜோன்ல கொஞ்சம் ரெடியா இருக்காங்க மிஸ்டர். சோ ஈவில் டின்ஹோ டீம் ஒரு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. எங்க பாப்போமா? பார்க்கலாம் பார்க்கலாம். அவுட் ஆஃப் ஜோன். சோ அவர் ஒருத்தர் தான் பரப்பல வந்து முடிச்சு சண்டைய முடிச்சது போல நம்ம லேட்டா வந்துட்டோம். சோ அரசு ஒரு ஓபி நீடு தான் ட்ரை பண்றாரு மறுபடியும்.
பண்ணிட்டாரு. ஸோ எதுக்கு இது ஒரு இது தப்பான ஒரு மூவ், எப்பயுமே வந்து தனித்தனியாக ஏறக்கூடாது. அவர் ஹீல் பண்ணுறாரு, ஓபி பண்ணுறாரு அரசு. சரி முன்னாடியே செஞ்சுருந்தா ரெண்டு உசுறு போயிருக்காருல. ஸோ ஃபேர் அரசுக்கு ஒரு ஜோன் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவர் ஹீல் பண்ணிடுவாரா? அவர் ஹீலிங்கே அவர் ரொம்ப நேரமாக லூட் அடிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒன்றுமே வந்து ஒரு லூட் ஐட்டம்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக லூட் அடித்தார். இப்போ எனக்கு என்ன கான்செப்ட்னே புரியல. ஒரு மேலே புஷ் பண்ணிருக்காரு, கீழே நேரடிச்சுட்டு இருக்காப்ல. சொல்லிட்டு அதாவது அந்த கோஆர்டினேஷன் வந்து சொல்லிட்டு ஏறி இருக்க மாட்டாங்க. கால் ரெஸ்பெக்ட் கூப்பிட்டுற கூப்பிடாமல் ஏறி இருப்பாங்க. கூப்பிடாமல் ஏறி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கூப்பிடாமல் இருந்தாங்களா இல்லை கூப்பிட்டு வரலையா? கூப்பிட்டு இல்லை ப்ரோ, ஒரு வாரத்தை நம்ம சொல்லியிருக்கணும் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஏற போகிறோன்ட்டு டக்குனு கூட ஏறி இருக்கலாம். ஐயா நான் வர வரேன் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் இன்னும் பிடிக்கலடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான், நான் இன்னும் பிடிக்கலடா அப்படின்னு கீழே விட்டு விட்டுருவாங்க. ஸ்லேயர் பீமா மாதவன் ஸ்லேத்தனும் ஸ்பியாடி தமிழன் இன்னும் வந்து மைல்டாக வந்து சூப்பராக வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. பியர் மதன் ஜெயந்த் கேடிலாம் வந்து குத்துச்சண்டை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கப்பா இங்கே வார் ஃபாலோ மீ பப்ஜி மொபைல் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து மூணு பேர்த்து முதல்ல அவங்க நாலு பேர்த்து பேரையும் வாண்டட் லிஸ்ட்டில் சேர்க்கணும். ஸ்டிக்கர் ஒட்டி விளையாண்டுருக்காங்க, அதில் நம்ம குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபியர் கேடி நம்ம மாடரேட் ஒருத்தன் தான் செவத்தை போய் நக்கிட்டு இருக்கான். அவர் அடுத்த மதன் ப்ரோ அடியா போடு இடியா போடு வெடியா போடா அவரா அவரா இவரு அது வேறு இது வேறுங்கிறீங்களா? ஓ நோ காய்ஸ், ஸோ ப்ளூ குயின் ஸோ டிஎஸ்எஃப் நைட் ஃபியூரி அடியே போடு வெடிய போடு மதனே அடுத்து ஃப்ரீ ஃபயர் எதனால சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ல ஏறிட்டு இருந்தாரு. ஆமாம் ப்ரோ, கடைசியாக நம்ம வாழ்ந்த மேப்பில் இருக்க ரவுண்ட்ஸ் போய்க்கலாம்னு ஒவ்வொரு மேப்பாக கார் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது புலம்பிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு. ஏன்னா 12 hours லைவ் ஸ்ட்ரீம் ஒரு டிசிப்ளினாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆளுக்கிட்ட பப்ஜி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த நிலமை? காலையில் ஸ்டோர் இல்லைன்னு சொல்கிற மாதிரி மோசமாகிடுச்சு. அசல் சக்தி கிட்ட நேராக ஒரு காரு போது ஏற்றிடுவாங்களா? ஐயோ ஏற்றுல, காரே கடந்து போயிடுச்சு. அவர் கண்டுக்காமல் படுத்துருக்காரு. அசல் சக்தி கிட்ட ஈவில்டின் காரில் வந்தார். இப்போ டிஎஸ்எஃப் நேராக இப்போ ஈவில்டின் முடிச்சு விட்டுருவாங்க நினைக்கிறேன். இல்லை பார்க்கல, ஓ அப்போ தப்பிச்சிட்டாங்க. நேராக அந்த வண்டி எங்கே போகுது? மழையே மழையே வந்தாலும் தடையே இல்லாமல் தட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து இன்னும் ஆகு அண்ட் லெவல் 3 ஐட்டம் சப்ரஸர் எல்லாம் இருக்குது, ஆனால் யாரும் பொறுக்காமல் விட்டுருக்காங்க. யார் அந்த ட்ரெஸ் டைம் லிமிட்டடா ஈவினிங் போட்டுருக்காரு யார் யாரு வைப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், இருக்கிற காரை பூரா குவிச்சிருக்காங்க. இல்லை இல்லை இருக்கிற கார்லாம் இல்லை, இருக்கிறது மூணு கார் தான். ஜோனுக்கு போகிறக்கு இப்போ வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி இங்கே வா இவர் ப்ரோ வைப்பர் 007 ஃபியர் அரசு வந்துகிட்டு இருக்காரு நேரம் அங்கே தான். ஆமாம் போச்சிருக்காரு புகையில புகையில ப்ரோ கார் மாட்டிக்கிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே மாட்டிக்குது அவர் கட்டினாரா? அதெல்லாம் இந்த இடத்துல இத்தனை போட்டி இருக்குது, இங்கெல்லாம் ஃபைட் நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ ஃபைட் நடந்திருக்கும் போல இருக்கே. 4 5 1 2 3 கொத்து கொத்தா இருக்கு. 6 பொட்டிகள், 6 பொட்டிகள். மன்னிச்சு மன்னிச்சு பா, எங்க தல மன்னித்து விடுங்கள். இங்க ஒரு ஃபைட் உண்மை சொல்லுங்க, இது அடிச்சு விழுந்த பொட்டியா நீ வரவே கொண்டாண்டீங்களா பேக்ல ஓட்டு? நாங்க பார்க்கவே இல்லையே இந்த ஃபைட் எல்லாம். இது கணக்கிலேயே சேராதே. கைஸ் கன்ஃபார்ம் கைஸ் பேக் வெளிய போட்டு வந்துட்டாங்க. மிஸ்டர் பிளாக், அசல் சக்தி, ப்ளூ குயின் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஜோனுக்காக. ஸோ இப்போ மைல்டால தான் ஒரு ஜோன். ஃபியர் மதன் வந்து தரையை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபியர் ஜெயந்த் வந்து எல்லாமே இந்த வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ஜன்னல் நின்று ஜன்னலை பிடிச்சி ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. ஃபியர் ஃபீலிங் போல ஃபியர் பா கேடி தான் ஒரு இடத்துல எஃபிபியில் வந்து கார் போகிற இடத்த பூரா கரெக்டாக ஸ்பெக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வைப்பர் 007 போகிற இடத்துல வந்து கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணி கேடி இருக்காரு.
ஆனா நம்ம ஜெயந்த் ரொம்ப நேரமா அந்த படியில தான் ஃபோக்கஸ் பண்ணி நிக்கிறான். சார் வந்துட்டா என்ன பண்றது? படிதான் அந்த படியில எவனா ஏறினா இங்க ப்ரீ ஃபயர்லாம் கிடையாது, ஏறினதுக்கு அப்புறம் பொடந்து கட்ட வேண்டியது. ஆமா வேண்டர் ஆர்எக்ஸ், ஐயோ வேண்டர் ஆர்எக்ஸ் இங்க வரக்குள்ள முடிஞ்சிச்சா? ஒருத்தர் தான் ப்ரோ ஒரு வர ஸ்லேப் பண்ணங்களா வைப்பர் டீம்ல அடி. ஓ நோ, ஓகே சோ அசல் சக்தி டீம் இங்க இறங்கி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பவர் நல்லாவே குறைஞ்சிருச்சு ப்ளூ குயினை தவிர. ஸோ ஹீல் பண்ணியிருக்காங்க. ஈவில் டின்ஹோ இன்னும் என்ன பண்ணுறாரு, அவர் ஜோன் கவுண்டாரு இன்னும் வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோனில் போகிறத விட்டு போட்டு ஏன் படுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜோன் கொஞ்சம் மோசமான ஜோன் தான். ஸோ அதிகமாக வீடு இல்லை, ஸோ ஓப்பன் ஃபைட்னாலும் தண்ணியிலே போயிடுச்சு. கேடி ஒருத்தர் இங்கே பாருங்க பாருங்க, நம்ம கேடி மாடரேட்டர் என்ன சொல்லி போடுறது எனக்கு தெரியவில்லை. ஜெயந்த் கேடி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீ மாடரேட்டர், நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ. இல்லை கேடி வந்து பப்ஜி மொபைலுக்கு மாடரேட்டர் கிடையாது, நம்ம சேனல் தானே மாடரேட்டர். இன்றும் என்றும் மாடரேட்டர் அவ்வளோதான் ப்ரோ. என்றும் எவர்கிரீன், எவர்கிரீன் இன்றும் என்றும். இங்கே கார் இல்லை போகிறவங்க இரு ஓடி வந்துட்டு இருக்காங்க. கேடி சந்தோஷம் வர்றா, நாளைக்கு ஸ்லாட் போகிற வேலை இருக்காது. ப்ளீஸ் ஸ்மோக்லாம் போட்டு கவர் பண்ணிடுறாங்க. யார் அது பின்னாடி கேடி பாருங்க, கேடியோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட முன்னாடி போகிற முன்னாடி போகிற ரெண்டு பேத்துக்கு பின்னாடி ஸ்மோக் போட்டு இருக்கா. ஜெயந்த் தான் லூட் அடிக்க போகிறான் பாருங்க. சாரி சாரி, ஜெயந்த் மாட் மன்னித்து விடுங்கள், அவர் லூட் அடிக்க போகவில்லை, ஃபிளாங்க் செய்து கொண்டிருக்கிறார். மன்னித்து விடுங்கள் ஜெயந்த், இன்னைக்கு மான்ஸ்டர் மூமெண்ட் போடுறக்க. ஸ்லேயர் பீமா ப்ளூ குயின் நாக்கு வச்சிருக்காரா, முடித்து விட்டார்கள், ஓபி பண்ணி விட்டார்கள். இந்த இடத்தில் ஜெயந்த் வந்த ஒன்றா இருக்கான். ஸோ ஈவில்டின் ஒரு சைடு தான் போயிட்டு இருக்கான் கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஆள் வருதா, அப்போ கண்டிப்பாக ஓகே. ஜெயந்த் தான் சொல்லியிருப்பான், எல்லாரும் என் பின்னாடியா வாங்க 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 வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன். அஞ்சு டீம் இந்த ஜோனில் அஞ்சு டீம் அலைவர் இருக்கு. என்னென்ன டீம் அப்படின்னு பார்த்தா யாரோ அடிக்கிறாங்க, எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. பிஆர் டிசனோ டீம், பிஆர் பாகி டீம் இருக்கு, ஈவில் டின்ஹோ டீம் இருக்கு, டிஎஸ்சிஎஃப்ல ஒரு டீம் இருக்கு, இன்னொரு டீம் ப்ரோ. ஓ நோ, எனக்கு இப்போவே தூக்கம் வருது காய்ஸ். ஜோன் ஜோன் போட்டாங்க என்ன பிஆர் தமிழன், ஜோனுக்கு செல்லவில்லை. அஞ்சு டீம் அலைவு, ஆனா நாளே நடந்த காட்டுது. ஈவில் இன்னும் சோலவா இருக்கார்ல என்ன ப்ரோ? பிஆர் தமிழன் ப்ரோ, அண்ட் டிஎஸ்எஃப் பிஆர் பாகி அரசு டின்ஹோ அரசு இருக்கா அப்படியா? ஸோ பிஆர் பாகி வண்டியில வர வரவே தூக்கிட்டாங்களோ. யாரோ போட்டியாக்கிட்டாங்களே. இல்ல மாடரேட்டர் தான் கால் ஐயோ, மாடரேட்டர்லாம் அப்படியே நான் அடிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. நீங்க வேற மதன் ஸோ வேண்டர் ஆர்எக்ஸ் வந்து முன்னாடி வந்து படுத்துக்கிட்டாரு கண்டிப்பாக. லோ ரிச்சில் தான் இருக்காங்க, ஈஸியாக வந்து ஏதாவது எங்கப்பா இருக்கார் அவர். நம்ம யாரும் ஒம்பத்தொம்புக்கும் போகிறதில்ல, யார் சண்டையிலையும் தலையிடுறது இல்லை. அப்படி தான் நடத்திட்டு இருந்தார், இப்போ தான் மடை காட்டி மட்டி மட்டி வாங்கினார். ஓ நோ, அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஜோனுக்கு போகணும், அவர்கிட்ட கார் இருக்கா? ஓ, அந்த ரஷ் நடக்கிற இடம் தான் அந்த ரஷ். ஹீல் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போயிடலாம் கேட்டா. ரஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகணும். நைட் ஃபியூரி நாக்கா இருக்காரு ஸ்லேயர் சுபாஷ். ஆமாட்டுமா ஆமாட்டுமா. ஒருத்தர் தான் இவங்க டீம்ல மூணு நாக்கு, அவங்க டீம்ல மூணு நாக்கு. அரசு அரசு வராரு அந்த டயத்துல. ஐயோ எதுக்கு அவ்வளோதான், டின்கு அங்க மதனை முடிச்சு விட்டாரு. எல்லாம் இன்னைக்கு சோகத்துல மூழ்கிருக்காட்டி அவனுக்குமே பப்ஜி மேல கான்சென்ட்ரேஷன் இல்ல போல.
வந்து வந்து மூணு டீம் விளையாடுறதுக்கு. ஸோ அதில் ஸ்ட்ரைக்கர் டீம், பிளேயர் டீம், டீம் அப்படியே அதெல்லாம் அடியில சொல்ல வாயில் இருக்கும். இங்கே பாருங்களேன் அந்த மலைக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் தெரியுது எனக்கு, அடி வேற லெவலில் இருக்கு இந்த வியூ. அப்படியே எல்லாமே ஃபுல்லிட்டு ப்ரோ, ஹேக், யாருமே அப்படியே ஒரு சொல்லிட ஹேக் போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படியே மேலே வந்துடலாம், ஈவில் டெட் மேக மையமா இருக்கு. போயா வெளில போயா. ஸோ இப்போ ரெண்டு ஸ்குவாடுமே எல்லாத்தையும் ரிவியூ பண்ணிட்டாங்க. ரெண்டு ஃபுல் மேன் ஸ்குவாடு இருக்கு அன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சோலோ பீஸ். ஸோ அலைவு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 9 பேர், 8 8 4 4 8 அண்ட் ஒருத்தர் 9. வீடு எங்கள் ஜோனுக்கு போனோம். ஸோ 13 மீட்டர் ஜோனுக்குள்ள போனோம். ஸோ சூப்பரான டஃப், ரெண்டு டீமுமே பயங்கரமாக அடிக்கிறீங்க. ஓபி ஸ்லேயர் ஸ்டானோஸ் பீமா டீம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஓ ஈவில் டின்ஹோவோ இந்த பக்கம் தான் வருவார் அப்படின்ட்டு நைட் ஃபேரி கணிச்சு வச்சிருக்காரு. அவர் என்னமோ அவர் உட்காந்துக்கிட்டே ஊர்ந்துட்டு வராரு. அவ்வளோதான் முடிஞ்சது ப்ரோ. ஸோ ஓபி வேண்டர் ஆரக்ஸ் வந்து சூப்பராக ஃபிளாங்க் பண்ணிடுறாங்க. ஓபி தூக்கிட்டாங்க மாதவன் அந்த இடத்துல சூப்பராக அப்ளை பண்ணிருக்காரு. ஓ ஒருத்தர் மட்டும் தான் ஓ நோ என்ன நடக்குது இப்போ. நைட் ஃபியூரி தூக்கிடுவார் ஏன்னா சூப்பராக ஃபிளாங்க் பண்ணிட்டார். அவ்வளோதான் கேம் முடிய போகுது. கேம் கோயிங் டு ஃபினிஷ் கைஸ். முடிந்து விட்டது என் மேட்ச் ஹாஸ் எண்டட். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு அந்த கடைசி ரஷ் தான். ரெண்டு டீம்லேயும் மூணு மூணு நாக்கு. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வேற லெவலில் விளாண்டிங்க. ஸோ டிஎஸ் ஆஃப் நைட் ஃபியூரி. ஸோ வான் த மேட்ச். ஸோ திக் திக் மூமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோ. ஸோ திக் திக் மூமெண்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஹேஷ்டேக் ஆர்ஐபி பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஸ்லேயர் பீமா சானோஸ் டீம் செகண்ட் பிளேஸ், சிவில் அகாலப் டீம் செகண்ட் தேர்ட் பிளேஸ், ஃபியர் ஜெயின்ஸ் அண்ட் மாட்ரேட்டர் தேடி ஃபோர்த் பிளேஸ், ஃபியர் ப்ளூஸ் டீம் ஃபிஃப்த் பிளேஸ், மிஸ்டர் பிளாக் சிக்ஸ்த் அண்ட் வைப்பர் நாட்டன் செவன்த், செவன்த் பிளேஸ் யூனிஃபைட் 8th பிளேஸ். ஸோ ஸ்டீம் மாலி வந்து 9th பிளேஸ் அண்ட் விமல் ஸ்பார்க் கிளாஸ் 26 டீம் 10th பிளேஸ். ஸோ ரோமன் டீம் வந்திருந்தாங்க மெமிசாரா. ஸோ என்எஸ்ஜி டீம் எஸ் வைப்பர் உசைன் பீக் அண்ட் ஈவில் ஜெயர். ஸோ டிஎன் கிறிஸ் உல்ஃப் எஸ்பியர் எஸ்கே அண்ட் சதீஷ் சோபி அண்ட் ஸ்லேயர் ஹல்க் சங்கர் ஸோ ராகுல் கிறிஸ் வந்த எல்லாத்துக்குமே ஒரு வேற லெவலில் மிக்க நன்றிகள். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆஃப். ஸோ இன்னைக்கு 5 கில் போட்டுருங்க. ஸோ டீம் கிஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் ஸ்லேயர் சுபாஷ் டீமும் 10 கில் போட்டுருங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு டீம் நம்ம ரோமன்ஸ் டீமும் 10 கில் போட்டிருக்காங்க. ஓபி ஸோ ஓபி கைஸ். ஸோ இவ்வளோ நாள் நம்ம கனெக்ட் பண்ண ரூமன்ஸுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்து வேற லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து பப்ஜி மொபைல் திருப்பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரூமன்ஸ் திருப்பி பேக் டு பேக் ரூமன்ஸ் திரும்பி நடக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச்சு ஸோ இதான் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் நாளைக்கு இருக்கலாம் வேணா இன்னும் கன்ஃபார்ம் வேணும் ஆகலை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பை பாய், குட் நைட் கைஸ்.